ஐயோ நான் கடவுள் இல்லைன்னு சொல்றேன்ப்பா. தளபதி விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவரோட நான் கடவுள் இல்லை ட்ரெய்லரில் அவரோட மகன் விஜயை காட்டிட்டு அப்படியே ஸ்டார்ஸை காட்டுறாரு. அதே ட்ரெய்லரில் ரஜினி பேசின டயலாக் ஒன்று வருது. இதை பற்றி மீடியாக்காரங்க கேள்வி கேட்டப்ப, நான் அறிமுகப்படுத்தின ஸ்டார்ஸில் என் மகன் விஜயும் ஒரு ஸ்டார், ரஜினியை வச்சு நான் சிகப்பு மனிதன் படம் எடுத்தேன், அதில் ரஜினி பேசின டயலாக்கை இந்த ட்ரெய்லரில் வச்சுருக்கேன், ரஜினிக்கு விஜய்க்கு முடிச்சு போட்டு எங்கிட்டே எதுக்கு கேள்வி கேட்குறீங்கன்னு கோபப்பட்டிருக்காரு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும்ல, அப்புறம் எதுக்குப்பா தேவையில்லாத கேள்வின்னு சொல்கிறதுக்கு எஸ்ஏசிக்கு மனசு வரல. ஏன்னா விஜய் மகனாச்சே. ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் சாரை காமிக்கிறீங்க, விஜய் மட்டும் காட்டலாமா? ஸ்டார் மேக்கர், அதாவது நான் அறிமுகப்படுத்தினவங்களையெல்லாம் காட்டிட்டு கடைசியில் நான் அறிமுகப்படுத்தின ஒரு ஹீரோ அவர். அடுத்தது என்னுடைய பேனர், என்னுடைய பேனருக்கு என் சன்னை வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ என்ன உங்களுக்கு ஒரு படத்தை பற்றி கேள்வி கேளுங்க. நீங்க தேவையில்லாத சில கேள்விகள் கேட்டு இந்த இந்த படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பேனரில் என்னுடைய பேனர், ஸ்டார் மேக்கர்ஸ், எத்தனையோ ஸ்டார்களை உருவாக்கியிருக்கிறேன், அதில் என்னுடைய ஸ்டாரை போட்டிருக்கேன் அது பேனரில். அதுக்கும் கதைக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ட்ரைலரில் ரஜினிகாந்த் போட்டிருக்கேன், அது நான் பண்ண படம், நான் சிகப்பு மனிதன் ஒரு படம் பண்ணேன், அது அதில் அவர் பேசின டயலாகை ட்ரைலரில் போட்டிருக்கேன். இதுக்கு அதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்க? அது கரெக்டுமா? நீங்கள் சொல்கிறது கரெக்ட். சம்மந்தம் இருக்குது அந்த படத்துக்கும், இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. நான் சிகப்பு மனிதனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். நம்ம ஊரில் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கடவுள்னு சிலை இருக்குது, அவ்வளவுதானே தவிர இது கடவுள் என்ற டிபேட்டுக்கே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் சார், கடவுள் என்றவர் நேரடியாக வரமாட்டார் அப்படி இல்லை. இந்த சப்ஜெக்ட் வந்து அப்படி ஒருத்தர் கடவுள் என்று வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்காதா? அப்படிலாம் ரியாலிட்டி தானே சொல்லி ஆகணும். அதுதான் இல்லை, கடவுள் இல்லைன்ற டிபேட்டுக்கெல்லாம் இந்த கதை போல. இது பக்கா கமர்ஷியல் படமா? பக்கா கமர்ஷியல் படம். இதில் வந்து அன்னெசரி கான்ட்ரவர்சி எல்லாம் வேண்டாம். கடவுள் இதுக்கு பதிலே யாரும் சொல்ல முடியாதுமா? அன்பே இல்ல இல்ல, அன்பே சிவம் தானே சொல்லியிருக்காங்க. அன்பே சிவம் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல வந்து, லவ் இஸ் காட், அவ்வளவுதானே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.